ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம A1 தமிழ் மீடியா சேனலில் நாம் புத்தகங்களை பற்றியும் புத்தக ரிவ்யூஸ் பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். என்னோட வீடியோஸில் ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தங்க புத்தகங்களை எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான புத்தகத்தை சொல்லி அதோட டிரான்ஸ்லேட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கமெண்ட்ஸை பார்த்த பிறகு எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து, புத்தகங்களை வாங்குறத பற்றியும் புத்தகங்களோட விலை எங்கே கம்மியாக இருக்கும் எங்கே அதிகமாக இருக்கும் அதை பற்றியும், புத்தகங்களில் டூப்ளிகேட் ஒரிஜினல் அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்கா, அதுக்கப்புறமா நமக்கான புத்தகங்களை எப்படி நாம் தேர்ந்தெடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம A1 தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தகங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் புத்தகங்கள் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல விலை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப விலை கொடுத்து நம்ம எல்லாராலையும் புத்தகங்கள் வாங்க முடியாது. அப்போ நம்ம முடிஞ்ச அளவு விலை குறைஞ்ச எங்கே கிடைக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம். ஸோ நான் முதல்ல விலை கம்மியாக எங்கே புத்தகம் கிடைக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுறேன். நான் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்லேருந்து புத்தகம் வாங்கியிருக்கேன். உதாரணமாக கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மதுரையில் வாங்கியிருக்கேன், சென்னையில் வாங்கியிருக்கேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில், இப்படி எல்லா இடத்துலையுமே புக்கு வாங்கியிருக்கேன். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கடைசியாக புக்கு வாங்கினேன். அங்கே வாங்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, MRP-ல என்ன ரேட் இருக்குதோ, 200-னா 200, 300-னா 300, அந்த MRP-ல இருக்கிற ரேட்டை குறைக்காமல் அப்படியே கொடுத்தாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூர், மதுரை, சென்னையிலலாம் வாங்கும்போது எல்லா கடையிலையுமே 10% தள்ளுபடி இருந்தது. உதாரணமாக நம்ம 100 ரூபாய்க்குள்ள புத்தகத்தை வாங்கினோன்னா அதில் 90 ரூபா தான் வாங்குவாங்க. MRP எவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து 10% குறைவாக தான் வாங்குவாங்க. ஸோ கடைகளில் இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. சில கடைகளில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, சில, அதாவது பெரும்பாலான கடைகளில் MRP ரேட்டில் தான் விற்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ விலை குறைச்சி எங்கே தான் வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் தான் நான் அதிகமாக வாங்குறது. ஆன்லைனில் தான் விலை குறைச்சி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி கடைகளில் விலை குறைச்சி கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது, கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு புத்தகத்தையும் சொல்கிறேன். இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகம் இருக்குது பாருங்கள். இதோட MRP ரேட்டு 299 ரூபா. அப்போ இந்த புத்தகத்தை நான் ஆன்லைனில் வந்து 182 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு புத்தகம்ல ஒரு 4 புத்தகம் வாங்கி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அந்த போஸ்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் அதில் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் புத்தகம் கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இந்த புத்தகம் 182 ரூபா வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ இதோட விலை 299 ரூபா, 100 ரூபாய்க்கு மேலே கம்மியாக கிடைக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆன்லைனில் நீங்கள் புத்தகங்கள் வாங்கினா விலை குறைவாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, பழைய புத்தக கடையில் புத்தகங்கள் வாங்கலாங்க அப்படிங்கிறத பற்றி தான். இதை பற்றியும் எனக்கு ஒரு சரியான அனுபவம் இருக்குது. நான் ஒரு டைமில் என்னட்ட காசு கொஞ்சம் கம்மியாக இருந்து அந்த நேரத்தில் நிறைய புத்தகம் வாங்கணும்னு ஆசையில், சரி பழைய புத்தக கடையில் போவோம், யாராவது படிச்சிருந்தாலும் அது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். போகும்போது என்னாச்சுன்னா, பழைய புத்தக கடையில் நம்ம விரும்பி படிக்கணும் நிறைய புத்தகங்கள் பெரும்பாலும் அங்கே இருக்கிறதே கிடையாது. ரெண்டாவது விஷயம், அங்கே இருக்கிற புத்தகங்கள் ஜெராக்ஸ் எடுத்து நிறைய புத்தகங்கள் வச்சு மக்களை ஏமாத்துறாங்களா, இல்லை அந்த மாதிரி புத்தகத்துக்கும் மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரிஜினல் புத்தகத்தை ஜெராக்ஸ் எடுத்து அதை வச்சு தனியாக ஒரு காப்பி போட்டு ஒரு புத்தகம் மாதிரி விற்கிறாங்க. அது வந்து பிரிண்டிங் நல்லா இருக்காது, நமக்கு படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டட் இருக்காது. ஸோ பழைய புத்தக கடையில் நீங்கள் வேறு கணித புத்தகங்கள், பாட புத்தகங்கள் இந்த மாதிரி வாங்க போனால் பிரச்சனை இல்லை, அங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சாதாரண நம்ம படிக்கிற மாதிரி புத்தகங்களை நம்ம வாங்க போனால் நிச்சயமாக அங்கே நாம் நினைக்கிறது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பழைய புத்தக கடையில் வாங்குறது அவ்வளோ சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், புத்தகங்களில் டூப்ளிகேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஆனால் புத்தகங்களில் டூப்ளிகேட் இருக்குங்கிறது முன்னாடி எனக்கு தெரியும். நான் பழைய புத்தக கடையில் ஜெராக்ஸ் பார்த்தேன், அப்போவே நினச்சேன். ஆனால் அதுக்கு மேலே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். த வின்சி கோட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தமிழில் வந்திருக்கு, அதை படிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்போ நான் நாகர்கோயிலில் ஒரு புத்தக கடையில் போய் இந்த புத்தகத்தை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கடையில் இப்போ இல்லை, நான் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அப்போ ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஒரு 2-3 நாள் கழித்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சரி ஆர்டர், உங்களோட ஆர்டர் வந்துருச்சு, நீங்கள் புத்தகத்தை வாங்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ த வின்சி கோட் புத்தகம் ஒரு 1000 ரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அங்கே கடையில் போனேன். அவங்க 600 ரூபா தான் சொன்னாங்க எனக்கு. அப்போ உடனே நான் புத்தகத்தை வாங்கிட்டு அப்படி பிரித்து பார்த்தேன். பார்த்த உடனே ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கோம். அப்போ அந்த புத்தகத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட் பார்த்தாலே தெரியும். அப்போ தான் பிரித்து பார்த்து அதில் எழுதின லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் கவர் பேஜ், பேக் கவர் பேஜ் எல்லாம் செக் பண்ணால்
எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அந்த ரேட்டு போட்டுறதுக்கு கூட 600 ரூபான்னு போட்டிருக்குது, சும்மா சாதா பிரிண்டிங் பண்ணி போட்டது மாதிரி இருந்துச்சு. நான் உடனே கடைக்கார்ட்ட கேட்டேன், இந்த புத்தகம் டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உடனே இல்லை எனக்கு தெரியாது, அப்படி ஓனர் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆனார். ஆனால் கடைசியில் பார்த்தா அது டூப்ளிகேட் புத்தகம், இவங்க அதை வேறு ஏதோ மிஷின் மூலமாக தயாரித்து, அதாவது ஒரிஜினல் அந்த பதிப்பகத்திலேருந்து வர்ற புத்தகங்கள் மாதிரி இல்லாமல் இவங்க வேறு ஏதோ பிரிண்டிங் மிஷின் மூலமாக இது பண்ணி அதை வந்து கம்மியான ரேட்டு விற்கிறாங்க. அதாவது நம்ம பதிப்பகத்திலேருந்து வர்ற புத்தகம் மாதிரி தரமாகவோ எழுத்துக்கள் தெளிவாகவோ இதில் இருக்காது, படிக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புத்தகங்கள்லேயும் நம்ம உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் கலப்படம் வந்தது மாதிரி புத்தகங்கள்லேயும் டூப்ளிகேட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கடையில் வாங்கும்போது அந்த புத்தகங்களை கவனமாக கவனித்து வாங்குங்க. இதுக்கு பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, சும்மா கவனித்தாலே அந்த டூப்ளிகேட் புத்தகத்தோட அந்த பிரிண்டெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ புத்தகங்களை பற்றி இவ்வளோ தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இந்த மூணு விஷயத்துலேயும் கவனமாயிருங்க. ஒன்று வந்து விலை எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது, ரெண்டாவது பழைய புத்தக கடையில் புத்தகம் வாங்கலாமா, மூணாவது புத்தகங்களில் ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்கா, அதை நம்ம எப்படி பார்த்து வாங்குறது. இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.